காடோடு அந்த கணக்கு கடினம். கணக்கு கடினம் அல்ல, எளிமைதான் என்பதை எடுத்து சொல்கிறது இந்த மனக்கணக்கு. வணக்கம். இனிமையான இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வேதாரண்யத்தில் ஒரு விவசாயி, அவருக்கு மூன்று மகன்கள். தனது தென்னந்தோப்பிலே சில தேங்காய்களை பறித்து குவியலாக அடுக்கி வைத்துள்ளார். தன்னுடைய மகன்கள், அவருக்கு மூன்று மகன்கள், அவர்கள் வந்து வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கிட்ட போய் சொல்றாரு, மகன்களே, இது போல தேங்காய் பறிச்சு வச்சிருக்கேன், மூணு பேரும் சமமா பறிச்சு எடுத்துக்கங்க அப்படி தகவல் கொடுத்துட்டு அவர் வேற வேலையா வெளியில போயிடுறாரு. முதல் மகன் போறாரு, நேரா எவ்வளவு தேங்காய் இருக்குன்னு கணக்கிடுறாரு, அதுல தன்னுடைய பங்கை எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது மகன் வர்றாரு, எவ்வளவு தேங்காய் இருக்குன்னு கணக்கிடுறாரு, அதுல தன்னுடைய பங்கை அவர் எடுத்துட்டு ரெண்டாவது மகன் போயிடுறாரு. அதே போல மூணாவது மகன் கடைசியா வர்றாரு, அவருக்கு இந்த முதல்ல அண்ணனும் தம்பி, அடுத்த அண்ணனும் வந்து பெரிய அண்ணனும் ரெண்டாவது அண்ணனும் வந்து தெரியாது அவருக்கு. அதனால மூணாவது நபர் வர்றாங்க, மூணாவது மகன் வர்றாரு, இருக்கக்கூடிய தேங்காயோடைய எண்ணிக்கையெல்லாம் கணக்கிட்டுட்டு தன்னுடைய பங்கை மட்டும் எடுத்துக்கொண்டார். எவ்வளவு நேர்மையா தன்னுடைய மகன்களை வளர்த்துருக்கா இருப்பாருங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, மூணு பேரையும் சமமா பிரிச்சுக்க சொன்னாங்க தந்தை. ஆனா ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக வந்து தன்னுடைய பங்கை மட்டும் எடுக்க வேண்டும் என்று யோசிச்சனால என்னாச்சு, தவறுதலா அந்த இதாயிடுச்சு. கடைசியா மீதி பங்கு அங்க இருக்குது. தந்தையார் வந்து பாக்குறாரு, திருப்பி போய் மகன்கிட்ட கேக்குறாங்க, என்னப்பா பிரிச்சு எடுத்துக்கலையா நீங்க அப்படின்னு. இல்லையா, நாங்க எல்லாரும் எங்க பங்கு பிரிச்சு எடுத்துட்டோமே, சரியா கணக்கிட்டு எங்களுடைய பங்கு எடுத்துக்கிட்டோமேன்னு சொல்றாரு. அப்பதான் தவற்றை வந்து அவர் சரியா உணர்ந்து மீதி இருக்கக்கூடிய எட்டு தேங்காய்கள் மீதி இருக்குது, மீதி இருக்கக்கூடிய எட்டு தேங்காய பிரிக்கிறார். பிரிச்சுட்டு இரண்டாவது மகனுக்கு கொஞ்சமும் மூன்றாவது மகனுக்கு கொஞ்சமும் கொடுத்து மூவருக்கும் சமமா இருக்க மாதிரி செய்து விட்டார் என்று சொன்னால் மொத்தம் எவ்வளவு தேங்காய் பறிச்சிருப்பாங்க என்பதுதான் என்னுடைய கேள்வி. மீண்டும் ஒரு முறை புதுரை சொல்கின்றேன், மொத்த தேங்காவை மூணு பேருக்கு சமமா பிரிக்கணும், ஆனா ஒருத்தர் பின் ஒருத்தராக வர்றாங்க, மூணுல ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள், கடைசியா மீதம் எட்டு தேங்காய் இருக்குது. தவறுதலா ஒருத்தர் பின் ஒருத்தராக வந்து தனித்தனியா மூணு மூணா பிரிச்சு தன்னுடைய பங்கை எடுத்தனால தவறுதலா மீதம் இருக்கக்கூடிய அந்த எட்டு தேங்காவை இரண்டாவது மகனுக்கு கொஞ்சமும் மூன்றாவது மகனுக்கு கொஞ்சமும் கொடுத்து மூவருக்கும் சமமா இருக்க மாதிரி அந்த தந்தையார் செய்து விட்டார் என்று சொன்னால் பறித்த மொத்த தேங்காவின் எண்ணிக்கை என்ன என்பதுதான் கேள்வி. யோசித்துக் கொண்டிருங்கள். இன்றைய புதிர்கான விடையை நாம் இன்னைக்கு பார்க்கறது எளிய கூட்டம். பின்னங்கள் பொறுத்த வரைக்கும் நம்முடைய முன்னோர்கள் மிகவும் சிறப்பா பின்னத்துல இருந்திருக்காங்க. பின்னங்கள் பொறுத்த வரைக்கும் மனக்கணக்காகவே பண்ணிருக்காங்க. எப்படி நீங்க வாய்ப்பாடெல்லாம் நம்ம மனப்பாடம் செய்யறோமோ அந்த காலத்துல பின்ன வாய்ப்பாடே பண்ணுவாங்க, பின்னத்தையே வந்து மனப்பாடமா செய்வாங்க. அதனால மனசால நீங்க வந்து அந்த கூட்டல் கழித்தல் பெருக்கள்லாம் செய்யும்போது அது மேல நம்பிக்கை ஏற்படும், அந்த கணக்கை புரிந்து உங்களால செய்ய முடியும். கூட்டல் பொறுத்த வரைக்கும் மிக எளிமையா கூட்டலாம். சாதாரணமா மூன்று இரண்டின் கீழ் ஐந்து, ஒன்று ஒன்றின் கீழ் ஐந்து, இப்படி ஒரு பின்னம் இருக்கு அப்படின்னு சொன்னா மாணவர்கள் என்ன செய்வாங்க, இது ஒரு கலப்பு பின்னமா ஒரு மாதிரி இருக்கு, அதனால வந்து இந்த மூன்றையும் ஐந்தையும் பெருக்குவாங்க, மூவைந்து பதினைந்து, ரெண்டை கூட்டுவாங்க, பதினேழின் கீழ் ஐந்துன்னு ஒரு பின்னமா மாத்துவாங்க. அதே போல இதை ஒன்னையும் ஐந்தையும் கூட்டி இந்த மேல இருக்க ஒன்னை கூட்டி மறுபடியும் இன்னொரு பின்னமா மாத்துவாங்க. இப்ப இது போல கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்தி அதுக்கப்புறம் மீசிமா என்று சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை பயன்படுத்தி மறுபடியும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் வகுத்து அந்த கலப்பு பின்னமா விடையே சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் அந்த வழிமுறையை பயன்படுத்தல, மிக எளிமையா போட்டிருக்காங்க. இப்ப பாருங்க எவ்வளவு முழுசு இருக்குது, மூன்று முழு இருக்குது, இங்க ஒரு முழுசு இருக்குது. எனவே மூன்றையும் ஒன்னையும் கூட்டுங்க, மூணையும் ஒன்னையும் கூட்டினா மொத்தம் நாலு முழு கிடைக்குது, நாலு முழுசு கிடைக்குது. அது போல பின்னங்களை பாருங்க, பின்னங்கள் வந்து எண்களா நீங்க பார்க்க கூடாது, பின்னங்கள் பொறுத்திருக்க ஒரு குறியீடு தான் அது. என்ன குறியீடு, மொத்தம் அஞ்சு பங்குல ரெண்டு பங்கு, இது அஞ்சு பங்குல ஒரு பங்கு. அப்ப கூட்டும் போது அஞ்சு பங்குல எவ்வளவு வருதுன்னா ரெண்டையும் ஒன்னையும் கூட்டினீங்கன்னா பின்னங்கள் பின்னத்துல கூட ரெண்டையும் பின்னத்துல கூட ஒன்னையும் கூட்டிங்கன்னா மூன்றையும் கீழ் ஐந்து. மிக எளிமையா இருக்கு பாருங்களேன், இங்க முழு எண் மூன்று, இங்க முழு எண் வந்து ஒன்று, எனவே மூன்றையும் ஒன்றையும் கூட்ட நான்கு. பின்ன எண் பார்க்கும்போது ஐந்துல ரெண்டு பங்கு இருக்குது, ஐந்துல ஒரு பங்கு இருக்குது. கூட்டும் பொழுது பாருங்க ரெண்டையும் ஒன்னையும் கூட்டினா என்ன வருது, மூணு வருது. அப்ப ஐந்துல மூணு பங்கு இருக்குது. விடையை வந்து நேரடியாக மிக எளிமையாக மரணமாக சொல்லிட முடியும். ஆனா எல்லா கணக்கு இது போல செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. இப்ப உதாரணமா சில கணக்கு நான் காட்டுறேன், ஏழு, ஏழு கீழ் எட்டு, இந்த எண்ணு, இதோட நான் இன்னொரு எண்ணை கூட்ட போறேன், ரெண்டு ஐந்தின் கீழ், அதே போல ஏழின் கீழ் எட்டு, இப்படி ஒரு எண் இருக்குன்னு சொன்னா இதுக்கு இதே மாதிரி கூட்டிட முடியாது. ஏழு ரெண்டையும் கூட்டினா முழு எண் ஏழு, முழு எண் ரெண்டு ஒன்பது, சரியான விடைதான். ஆனா இங்க பாருங்க ஏழு, எட்டுல ஏழு பங்கு இருக்குது, இங்கே எட்டுல ஏழு பங்கு இருக்குது, அப்படின்னா கூட்டினா ஏழு ஏழும் பதினாலு, எட்டுல பதினாலு பங்குங்கிறது பின்னத்தை தாண்டி போயிடுது. அப்போ ஒரு முழுசும் அதுல இருக்கிறனால அதை நம்ம நேரடியாக கூட்ட வேண்டாம். எப்படி கூட்டலாம், இங்க ரெண்டு முழு எண்களுக்கு பதிலாக இது நீங்க மூணு மூணு முழு எண்ணா நீங்க நினைச்சுக்கணும், ரெண்டு
ஏழுங்கில் எட்டு எப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கூட்டுவதற்கு பதிலாக முழியன் மூன்றை நீங்க கூட்டணும். முழியன் மூன்றை கூட்டினீங்கன்னா அதிகமா கூட்டிடுறீங்க. எவ்வளவு அதிகமா கூட்டிங்கன்னா பின்னம், இந்த பின்னத்தை பார்க்கணும். இவ்வளவு எவ்வளவு அதிகமா இருக்கு பின்னம், மூணுல இருந்து எவ்வளவு குறைவுன்னு பார்க்கணும். இந்த எட்டுல ஏழு போச்சுன்னா இது ஒன்று. எனவே ஒன்றின் கீழ் எட்டு என்பது அதிகமாக நீங்க கூட்டிட்டீங்க. எனவே இப்ப ரெண்டு ஏழோட கூட்டுவதற்கு பதிலாக ரெண்டுங்கிற மொழி என்ன ஏழோட கூட்டுவதற்கு பதிலாக மூன்று என்ற மொழி என்ன கூட்டலாம். நீ மூணை கொண்டு போய் ஏழால கூட்டுங்க, மூணு ஏழையும் கூட்டுனா பத்து மொழியன் வரும். அடுத்து குறையுடைய பின்னம் பாருங்க, இங்க ஒன்னே ஒன்று குறையுடைய பின்னம் இருக்குது, அதை கொண்டாந்து இந்த பின்னத்துல கழிக்கிறோம். இப்போ எட்டின் கீழ் எட்டுல ஏழு பங்குல இருந்து எட்டுல ஒரு பங்கை நம்ம கழிக்கிறோம். அதாவது ஏழுல ஒன்னு கழிச்சிட்டிங்கன்னா மீதம் ஆறின் கீழ் எட்டு என்பதுதான் விடை. மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். இந்த முதல் கணக்கை பொறுத்த வரைக்கும் நேரடியாக நம்ம கூட்டி விடை எழுத முடியுது. மூணையும் ஒன்னையும் கூட்டினா நான்கு முழுசாக கிடைச்சிருது. அதுபோல் பின்னங்கள் ஐந்தில் ரெண்டு பங்கையும் ஐந்தில் ஒரு பங்கையும் கூட்டணும்னு சொன்னால் மொத்தம் வந்து ரெண்டு ஒன்னையும் கூட்டினா மூணு, ஐந்தில் மூணு பங்கு கிடைக்குதுன்னு எளிமையாக போட்டுற முடியும். ஆனால் எல்லா கணக்கு இதே போல் மொழியன்களை கூட்டி எழுத முடியுமா அப்படின்னா முடியாது. உதாரணமாக இந்த கணக்கை பார்க்கும்போது ரெண்டையும் ஏழையும் நம்ம கூட்டுறோம் அப்படின்னா ஒன்பது வரும். ஆனால் இந்த பின்னத்தை கூட்டும்போது அந்த பின்னமானது எட்டை விட அதிகமாக போகக்கூடாது. பின்னங்களை எப்பவுமே கூட்டும்போது எட்டை விட அதிகமாக, ஏன்னா கீழே எட்டு பங்காக வைக்கிறோம். எட்டு பங்காக நம்ம பிரிக்கும் போது இப்போ ஏழு ஏழு பதினாலு எட்டை விட அதிகமாக போகுது. அப்போ ஒரு முழுசை விட அது அதிகமாக இருக்குது. அதுபோல் சூழ்நிலையில் ரெண்டை கூட்டுவதற்கு பதிலாக என்ன செய்வாங்க, மூணை கூட்டணும். இந்த பின்னமானது ரெண்டு ஏழின் கீழ் எட்டு என்பது மூணு என்ற முழுசிலிருந்து கொஞ்சம் குறைவு. எவ்வளோ குறைவுனா இந்த எட்டு ஏழையும் கழிங்க, எட்டில் ஏழு போச்சுன்னா இதை ஒன்றின் கீழ் எட்டு தான் குறைவு. மூணு என்ற முழுசிலிருந்து ஒரு எட்டில் ஒரு பங்கு குறைவு. எனவே இந்த மூணு என்ற மொழி என்ன ஏழு என்ற மொழி என்னோட கூட்டலாம். ஏழையும் மூணையும் கூட்டினா பத்து. இந்த பின்னத்தை பார்க்கணும். இப்போ பின்னம் எவ்வளோ இருக்குன்னா எட்டில் ஏழு பங்கு இருக்குது, இங்கே எட்டில் ஒரு பங்கு குறையுடையதாக இருக்குது. எனவே இந்த ஏழில் ஒன்று கழிச்சிட்டோன்னு சொன்னால் மீதம் ஆறு, அது வந்து எட்டில் ஆறு பங்கு என நம்ம அதை சொல்ல வேண்டும். மிக எளிமையாக இருக்கு இல்லையா. மற்றும் சில உதாரணத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எளிய பின்ன கூட்டல். நம்முடைய முன்னோர்கள் வந்து பின்ன கூட்டல் பொறுத்த வரைக்கும் பேப்பர் பேனாலாம் வைத்து கலப்பு பின்னத்தை மாற்றி வீசிமாலாம் எடுத்து போடலை. அவங்களாம் மனசாலேயே இந்த கணக்கை வந்து போட்டிருக்காங்க. உதாரணமாக சில எண்களை பார்க்கலாம். நான்கு ஒன்றின் கீழ் பத்து, மூன்று மூன்றின் கீழ் பத்து. இந்த ரெண்டு பின்னத்தை கூட்டணும்னு சொன்னால் மிக எளிமையாக கூட்டிடுவாங்க. மொழி என்ன பார்ப்பாங்க, நாலு மொழியன் இங்கே ஐந்து மூணு மொழியன், ஏன்னா நாலையும் மூணையும் கூட்டினா ஏழு மொழியன். அடுத்து பின்னத்தை பார்ப்பாங்க, பத்தில் ஒரு பங்கு இருக்குது, பத்தில் மூணு பங்கு இருக்குது, மொத்தம் எவ்வளோ பங்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தில் ஒரு பங்கு பத்தில் மூணு பங்கு, எனவே ஒன்றையும் மூணையும் கூட்டினீங்கன்னா நாலு, பத்தில் நாலு பங்கு இருக்குது என மிக எளிமையாக மனநமாக கூட்டிவிட முடியும். முழு எண்ணையும் முழு எண்ணையும் கூட்டி முழு எண்ணாக எழுத வேண்டும். பின்னத்தை கூட்டும் போது நீங்கள் அந்த பின்னத்தை பொறுத்த வரைக்கும் பத்தில் ஒரு பங்கு என பார்க்க வேண்டும், பத்தில் மூணு பங்கு என பார்க்க வேண்டும். எனவே இது ரெண்டையும் கூட்டும்போது என்ன வருது உங்களுக்கு, ஒன்றையும் மூன்றையும் கூட்டினா நான்கு, பத்தில் நான்கு பங்கு என விடையை மிக எளிமையாக எழுதிட முடியும். ஆனால் எல்லா கணக்கும் அதே போல் செய்து விட முடியுமா என்றால் முடியாது. உதாரணமாக சில கணக்கை காட்டுறேன். ஐந்து ஆறு கீழ் பத்து, அதோட இரண்டு ஒன்பதின் கீழ் பத்து. இந்த என்ன கூட்டணும்னு சொன்னால் இதில் உங்களுக்கு பிரச்சனை என்ன வருதுன்னா ஐந்தையும் இரண்டையும் கூட்டினா ஏழு வந்துடும். ஆனால் இந்த ஆறு ஒன்பது கூட்டும் பொழுது அது பத்தை விட அதிகமாக வருது. ஆறையும் ஒன்பதையும் கூட்டினா பத்தை விட அதிகமாக, கீழே இருக்க எண் பத்தாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். அப்போ பத்தை விட அதிகமாக வரக்கூடாது பின்னத்தோட விடை. அதனால நம்ம என்ன செய்வோம், ரெண்டை கூட்டுவதற்கு பதிலாக மூன்றை கூட்டும். இப்போ நம்ம பின்னம் முழு பின்னம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பதின் கீழ் பத்து என்ற பின்னத்தை கூட்டுவதற்கு பதிலாக ரெண்டுங்கிற முழு எண்ணுக்கு பதிலாக மூன்றுங்கிற முழு எண்ணை கூட்ட போகிறோம். அப்புறம் இது எவ்வளோ குறைவாக இருக்குன்னு பார்ப்போம். பத்தில் ஒன்பது பங்கு போயிடுச்சு, மீது எவ்வளவு ஒரு பங்கு நமக்கு குறைவாக இருக்குது. அந்த ஒரு பங்கு நம்ம இங்கே கழிக்க வேண்டியிருக்கோம். இப்போ பார்க்கலாம், ஐந்தில் முழியன் ஐந்தோட முழியன் இரண்டை கூட்டுவதற்கு பதிலாக முழியன் மூன்றை கூட்டுறேன். அப்போது மூணை கூட்டினா ஐந்து மூணையும் கூட்டினா எட்டு என்ற முழியன் வருது. அடுத்து பின்னத்தை பார்க்கணும், பத்தில் ஆறு பங்கு இருக்குது, இங்கே பத்தில் ஒரு பங்கு கழிக்கணும். அப்படின்னா ஆறில் ஒன்றை கழிச்சிட்டோன்னா மீதம் ஐந்தின் கீழ் பத்து. புதிர் என்னவென்றால் நம்முடைய விவசாயி தன்னுடைய மூணு மகன்களுக்கு தான் பறித்து வைத்த தேங்காய்களை மூன்று மூணு பேரும் சமமாக பிரித்துக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மூன்று மகன்களும் ஒருவர் பின் ஒருவராக ஒருவருக்கும் தெரியாமல், இவர் வர்றது அவருக்கு தெரியாது, அவர் வர்றது அடுத்த ஆளுக்கு தெரியாது, ரொம்ப நேர்மையாக அந்த மாணவர்களை அந்த மகன்களை வளர்த்துருக்கிறார் அந்த விவசாயி. முதல் பையன் வராரு, அவர் மூணாக பிரித்து தன்னுடைய பங்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிடறாரு, நீ ரெண்டு பங்கு தம்பிங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு நினச்சார். ஆனால் தம்பிங்களுக்கு அண்ணன் வந்த விஷயம் தெரியாமல் அவர் வந்து மறுபடியும் மூணாக பிரித்து தன்னுடைய பங்கு எடுத்துட்டு மீதி ரெண்டு பங்கு வச்சுட்டு போயிட்டார். அதே போல் மூணாவது மகனும் அதே போல் செய்யும் பொழுது கடைசியாக மீதம் வந்து எட்டு தேங்காய் இருக்குன்னு சொன்னான். அந்த எட்டு தேங்காய் என்பது மூன்றாவது மகனை பொறுத்த வரைக்கும், மூன்றாவது மகன் என்ன நினைக்கிறாரு, மொத்த தேங்காய் கணக்கு இடுறாரு, தன்னுடைய பங்கு எடுத்துறாரு. இப்போ மீதி இருக்கிறது ரெண்டு பங்கு,
ஏன்னா தன்னுடைய ரெண்டு அண்ணன்களும் எடுத்துக்கக்கூடிய பங்குன்னு அதுக்கு பொருள் வருது. ஆனால் தான் பங்கை எடுத்துட்டாரு அப்படின்னா மீதி ரெண்டு பங்கு தான் அங்கே எடுத்துருக்கும். அந்த மீதி ரெண்டு பங்கு தான் வந்து எட்டு தேங்காய் நம்ம சொன்னோம். அப்போ எட்டு தேங்காய் ரெண்டாக வகுத்தீங்கன்னு சொன்னால் மீதி நாலு தேங்காய் வரப்போகுது. ஆனால் கடைசி மகன் விட்டு சென்ற தேங்காயோடைய எண்ணிக்கை வந்து எட்டு, அதை ரெண்டாவது வகுத்தீங்கன்னா நாலு நாலு அண்ணனுங்க ரெண்டு பேரும் நாலு நாள் எடுத்துக்கோங்கன்னு நினச்சி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னால் இவர் நாலு தேங்காய் தான் எடுத்துக்க முடியும் இல்லைங்களா. அப்போ பன்னெண்டு தேங்காய் இருந்திருக்கும். இந்த பன்னெண்டு தேங்காய் அதாவது மூணாவது மகன் பிரிக்கும் பொழுது பன்னெண்டு தேங்காய் இருந்திருக்கும், அதில் கவுண்ட் பண்ணி மூணையும் பிரிக்கும் போது தன்னுடைய நாலு தேங்காய் எடுத்து மீது எட்டு தேங்காய் அண்ணனுங்க ரெண்டு பேருக்கும் வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ இந்த பன்னெண்டு தேங்காய் என்பது ரெண்டாவது மகனை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பங்கு, ஏன்னா தன்னுடைய பங்கை எடுத்துட்டு தான் அண்ணனுக்கு ஒரு பொங்கும் தம்பிக்கு ஒரு பொங்கும் விட்டுட்டு தன்னுடைய பொங்கல் எட்டு பேருக்கார். அப்போ இது ரெண்டாவது வகுத்தீங்கன்னா இது ஆறு வருது. எனவே அவர் எடுத்து சென்ற தேங்காய் வந்து ஆறு. அப்போ அந்த ஆறையும் பன்னெண்டையும் கூட்டிங்கன்னா பதினெட்டு. இந்த பதினெட்டு என்பது பார்த்தீங்கன்னா முதல் மகனை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பங்கு, ஏன்னா தன்னுடைய பங்கு அவர் எடுத்துட்டு மீறி ரெண்டு தம்பிங்களுக்கும் பதினெட்டு தேங்காய் விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னா அவர் ஒன்பது தேங்காய்னா இது ரெண்டாவது வகுக்கணும். பதினெட்டு ரெண்டாவது வகுத்தா மிச்சம் ஒன்பது. அப்போ ஒன்பது தேங்காய் தான் அண்ணன் எடுத்திருப்பார். அப்போ அண்ணன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து மொத்தம் இருபத்தி ஏழு தேங்காய் இருந்திருக்கும். அண்ணன் வந்து ஒன்பது தேங்காய் எடுத்துட்டு மிச்சம் பதினெட்டு தேங்காவை தம்பிங்களை விட்டு போயிருப்பாரு. அடுத்த நடுவில் உள்ள பையன் வந்த பிறகு தனக்கான இதை வந்து பதினெட்டை வந்து மூணாக பிரிக்கும் போது ஆறு ஆறு வருது. தனக்கான ஆறு தேங்காவை எடுத்துட்டு மீறி பன்னெண்டு தேங்காவை தம்பிங்களுக்காக விட்டு போயிருப்பாரு. மூணாவது மகன் வந்த பிறகு இந்த பன்னெண்டை மூணாக பிரிக்கிற நாலு நாள் வருது. தனக்கான நாலு தேங்காவை எடுத்துட்டு மீதம் எட்டு தேங்காவை தன்னுடைய அண்ணனுக்கும் ரெண்டு அண்ணனுக்கும் விட்டுட்டு போயிருப்பார். இப்போ தந்தையார் வந்து பார்க்குறாரு, அண்ணன் ஒம்பது எடுத்திருக்காரு பெரிய பையன், நடுவில் அவன் ஆறு, கணக்குட்டி வந்து நாலு. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒம்பது ஒம்பது வரணும். எனவே இந்த எட்டு தேங்காவை என்ன பண்ணியிருப்பாருன்னா ரெண்டாக பிரிச்சிருப்பார். அப்போ மூணு தேங்காய் எட்டை வந்து மூணாக பிரித்து இங்கே மூணு தேங்காய் வந்து ரெண்டாவது மகனை கொடுத்துருப்பாரு, மீதம் இருக்கக்கூடிய ஐந்து தேங்காவை மூணாவது மகனை கொடுத்துருப்பாரு. எனவே சமமான எண்ணிக்கையில் இந்த தேங்காய் கிடச்சிருக்கும். எனவே துவக்கத்தில் இருந்த தேங்காவின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு என்பது தான். இந்த கணக்கை நான் ஏதோ பெரிய கணக்கு நடத்துகிறோம்னு நினச்சி போர்டில் உட்காந்து கடகடன் எழுதிட்டுலாம் இருக்கேன். ஆனால் அந்த காலத்தில் இது போல் கணக்குகளை மனசாலேயே சொல்லி மனசாலேயே காது வழியாகவே கேட்டு திண்ணை கணக்கு வழிப்போக்கன் கணக்கு என்றெல்லாம் சொல்லுவாங்க, வாய் வழியாகவே கேட்டு யோசித்து அதற்கான விடையை வந்து மனதாலேயே கண்டுபிடித்து சொல்லியிருக்காங்க. இது போல் போர்டில் எல்லாம் பேப்பர் பேனல்லாம் போட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லலை அப்படின்னா எந்த அளவுக்கு தன்னுடைய மனதிற்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ நீங்களும் இதே போல் பல புதிர்களை எடுத்துக்கொண்டு மனதாலேயே யோசித்து மனக்கணக்காக செய்து பாருங்கள். நீங்களும் நம்ம முன்னோர்களை போல கணித மேதை ஆகலாம். நாளை